ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தம்னையிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அக்னிபாத். அக்னிபாத்னு இந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சதுனால என்னவோ தெரில, இந்தியா முழுக்க பற்றி எரிகிறது. தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். இந்த அக்னிபாத்னா என்ன, இதனுடைய பின்விளைவுகள் என்ன? இந்த அக்னிபாத்ன்ற ஸ்கீமு இந்த இராணுவ வீரர்கள் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு பாண்டு மாதிரி, அதாவது பாண்டு மாதிரின்னு சொல்ல முடியாது, 4 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி உள்ளே வந்து இராணுவத்தில் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ இது எதிர்ப்பு வந்து ஏன் இவ்வளோ வலுவாக இருக்குது, அதுவும் தென்னிந்தியாவை காட்டிலும் வட இந்தியாவில் ஏன் அதிகமாக இருக்குது, இதனால் இராணுவத்துக்கோ இல்லை இந்தியாவுக்கோ என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ அதில் அக்னிபாத் அப்படின்ற விஷயம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, வந்து காலையில் சும்மா யதார்த்தமாக என்னோடய தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி சொல்கிறான், அக்னிபாத்ன்ற விஷயம் தெரியுமா, ரொம்ப பெரிய சீரியஸான இஷ்யூ ஆகிட்டு இருக்கு, ரயிலெலாம் வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் நான் நினச்சேன் அக்னிபாத்ங்கிறது ஏதோ ஏவுகணை ஏவுறாங்க, இந்த அக்னி 1 அக்னி 2 அப்படின்ற மாதிரி விஷயமா இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் உள்ள டீட்டெயில்டாக போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அக்னிபாத்ங்கிறது இராணுவ வீரர்களை வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து 4 வருஷம் மட்டும்தான், அதாவது அதுக்கு ஏஜ் வந்து 17.5 வயசுலேருந்து 21 ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கே மிகப்பெரிய போராட்டம் வந்துருச்சு. ஆனால் இது எதனால் போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒருவேளை வயது கம்மியாக வச்சுட்டாங்க அப்படின்றதுனால போராட்டம் பண்ணுறாங்களான்னு நினச்சிக்கிட்டு 23 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னும் அதை விட அதிகமாக அந்த போராட்டம் வளர்த்து கொண்டே தான் போகுது, தவிர குறையவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து கேட்டோம் அப்படின்னா, வந்து அதாவது இராணுவத்தில் வேலை செய்யணுங்கிறது நிறைய பேர்த்தோடைய கனவு. சின்ன வயசில் ஒரு குழந்தைங்கள்ட்ட கேட்டனாவே வந்து நான் இராணுவத்தில் சேரணும் இல்லை போலீஸில் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக தென் இந்தியாவை தவிர வட இந்தியாவில் வந்து அதிக மாணவர்கள் வந்து இராணுவத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வந்து அங்கே இருக்கிற பொருளாதார சூழ்நிலையும் அங்கே இருக்கிற ஒரு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால, இவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் இதில் ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கிறதுனால இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு நிறைய பேர் இராணுவத்தில் இருக்காங்க. நிறைய இராணுவம் சம்பந்தமான வீடியோக்கள் பயிற்சி வீடியோக்கள் எடுத்து பார்த்தனாவே வட இந்தியர்கள் தான் வந்து நிறையா இருப்பாங்க. அதனால தான் அங்கே வந்து பொது சொத்தை வந்து சேதப்படுத்துகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை உருவாகிறதுக்கான காரணம். ஸோ இதனுடைய பாதகங்கள் அப்படின்னு என்ன பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா, வந்து இவங்களுக்கு நாங்கள் பென்ஷன் தர தேவையில்லை, அந்த பென்ஷன் தர காசை வச்சு நாங்கள் இராணுவத்துக்கு வந்து தளவாட பொருட்கள் வாங்குறதோ இல்லை இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்நாள்லேயே வந்து இராணுவத்தில் சேரணும் இராணுவத்துக்காக பணிபுரியணும் அப்படின்னு அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்களும் தன்னுடைய பொருளாதாரமும் தன்னுடைய வாழ்க்கையும் இராணுவத்தின் சேருவதன் மூலயமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய ட்ரீமும் வந்து இந்த இதில் வீணாக போகுதுன்றதுனால தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கு முன்னாடி இராணுவத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் சர்வீஸ் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து பென்ஷன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியே வராங்க அப்படின்னா வந்து வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் உண்டு, ஒரு சில கவர்மெண்ட் ஜாபுமே அவங்களுக்கு கிடைக்கும். மற்ற இந்திய இராணுவத்தில் வந்து 14 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வேலை செய்கிறாங்க. அந்த 14 லட்சம் பேரில் ஒரு வருஷத்துக்கு 60,000 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே வராங்க. அந்த 60,000 தான் சொற்பமானவர்களோ இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன், சொற்பமானவர்கள் நிறைய பேர் வந்து பேங்க்ல செக்யூரிட்டியாகவோ இல்ல ஏடிஎம்க்கு செக்யூரிட்டியாகவோ இல்ல அந்த ஏடிஎம் கொண்டு போற பணத்துக்கு செக்யூரிட்டியாகவோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு கூட இதுக்கு இல்லாம போறதுக்கான காரணம் வந்து நீங்க அதுல சேர்ந்து அதுக்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்காது. 4 வருஷம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அதுக்கான உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தராங்க அப்படின்ற மாதிரியான மட்டும்தான் இருக்கும். 60,000 பேர் ரிட்டையர் ஆகி வெளியே வந்துதான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து அவங்களுக்கான பெனிஃபிட்ஸும் கொடுக்கப்படுகிறது. அவங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியோ இல்ல கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிட்டு அந்த மிலிட்டரியில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஆனா இவங்க வெளியில வராங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு எந்தவித பெனிஃபிட்ஸும் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவும் மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாகவும் இந்த அக்னிபாத் ஸ்கீம்ல வந்து கருதப்படுகிறது. அதனாலதான் வந்து நிறைய வலுவான எதிர்ப்புகள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதுல கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒன்று இருக்கு. அதாவது இந்தியாவை பொறுத்த மட்டும் அதாவது தமிழகத்தை குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2003 அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு யாருக்கும் பென்ஷன் கிடையாது, அதுக்கு பதில கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் உண்டு. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா என்னுடைய சேலரியில இருந்து ஒரு 10% ஒரு உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் இல்லை 1,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் 1,000 ரூபாய் போட்டுக்கும், 2,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 2,000 ரூபாய் பிடித்தன்னு வச்சுக்கிட்டு அதை வந்து நான் ரிட்டையர்ட் ஆகும்போது தருவாங்க. இப்போ அதே மாதிரி இவங்க 4 வருஷம் போய் ஒர்க் பண்றாங்க இல்லையா,
இதில் வந்து 30% வந்து இவங்களோட சேலரி வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த 30% நம்ம ரிட்டையர்ட் ஆகி வெளியே வரும்பொழுது, அதாவது அந்த 4 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வெளியே வரும்பொழுது, ஒரு 11.5 லட்சமோ 12 லட்சமோ என்னமோ மொத்தமாக அவங்க கையில் கொடுத்து வெளியே அமைச்சிருவாங்க. அதற்கப்புறமேட்டுக்கு அவங்க வேற ஒரு வேலை தொலைவி அந்த வேலைக்கு போய் அவங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ் முடிச்சு வெளியே வராங்களா, 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வெளியே வர்றவங்களை வந்து தப்பாக பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. என்னென்னா வந்து 4 வருஷம் சர்வீஸ் முடிச்சு வந்தோடனே அவங்க வேலை தொலைவணும், வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்னா வந்து அவங்க ராணுவத்தில் உள்ளே இருந்தனால அவங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் நிறைய தெரியும். எந்த இடத்துல பாதுகாப்பு குறைவாக இருக்குது, எந்த இடத்துல பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா வந்து இந்தியா வந்து உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ராணுவம் கொண்ட நாடு. கம்பேரிட்டிவ்லி சீனா, அமெரிக்கா, ரஷ்யா அந்த 3 நாட்டை கம்பேர் பண்ணையில் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது 4வது இடத்துல இருக்கிற அளவுக்கான மிகப்பெரிய நாடாக இருக்குது. அந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு இராணுவ வீரர்கள் இருக்கிறதுனால அந்தளவுக்கு கட்டமைப்பு வந்து இருக்குது. திருப்போ நீங்கள் இப்போ ஒரு இராணுவத்துக்கு உள்ளே வராங்கன்னா 4 வருஷம் மட்டும்தான் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த 4 வருஷத்துக்குள்ளே அவன் எஃபிட், அதாவது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு இராணுவ வீரர்கள் வந்து ஜென்ரலாக உள்ளே வராங்கன்னு வைங்களேன், உள்ளே வரும்பொழுது அட எஃபிஷியன்ட் உள்ளே வரையிலே கணிச்சிருவாங்க. அவன் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர போகிறான். உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ராணுவ கட்டமைப்பு இருக்கு. இவன் வந்து 4 வருஷம் தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி 4 வருஷம் தான் இருப்பான் அப்படின்னா அவனுடைய எண்ணம் வந்து நாட்டுக்கு சேவை செய்யணுமோ இல்லை நம்ம தொழிலை வந்து நேசிச்சு செய்யணுமோன்ற எண்ணமும் இருக்காது. நமக்கு 4 வருஷம் வந்தோம், நம்ம வேலை முடிய போகுது அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பான். ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு இது வந்து மக்களிடையே போய் வந்து சேர்ந்ததுக்கு அப்படின்றது உதாரணம் தான் வட இந்தியாவில் நடக்கிற பிரச்சனைகள். உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கானாவில் கூட வந்து நேற்றைக்கு நடந்த சம்பவம் வந்து ஒரு ரயிலை வந்து கொளுத்துனதில் அதில் ஒரு ஆளும் வந்து இறந்து போயிட்டாங்க. அதாவது வந்து துப்பாக்கி சூடு வந்து போலீஸ் நடத்தினாங்க, போலீஸ் சூட்டில் துப்பாக்கி சூடு நடத்தினதில் ஒரு ஆள் வந்து மறந்து போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு கலவரங்கள் வந்து நிறைய வெடிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பெரும்பாலானவர்கள் இந்த கலவரத்தில் பங்கு கொண்ட ஆண்கள் வந்து 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒரு தமிழ், இந்தியாவில் நிறைய பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருந்துச்சு. அந்த நூர்பூர் சர்மா வந்து இடையில பேசியிருந்தோம் இல்லையா, நூர்பூர் சர்மா வந்து மோதி நபிகள் அவர்களை பற்றி ஒரு இது பேசினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ராகுல் காந்தி அந்த ஹெரால்டு, நேஷனல் ஹெரால்டு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதில் இந்த விஷயம் வரதுனால நிறைய விஷயங்களை வந்து திசை திருப்புறதுக்காக இந்த விஷயம் வந்து பெரிதாக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய அங்கே பரவலாக போயிட்டு இருக்கிறது. எது எப்படியோ நமக்கு இந்த விஷயம் மக்களுக்கு, அதாவது வந்து மக்களுக்கு பயனளிக்கிற மாதிரி மக்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை வந்து அவங்களே ஏத்துக்குவாங்க. அப்படி இந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான் அப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோ மூலம் நம்ம சொல்ல வர விஷயம். சோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் இது போன்ற வீடியோகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம வீடியோ நம்ம சேனல்ல எல்லா வீடியோக்கும் தொடர்ந்து ஆதரவு தந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. Gracias.